திருவள்ளூரில் ராட்சத தேனீக்கள் கொட்டியதில் காயமடைந்த 20-க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புன்னம்பாக்கம் பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் அங்குள்ள மரத்தில் இருந்த தேன்கூட்டில் கல் எறிந்திருக்கிறார்கள். இதனால் அதிலிருந்து வெளியேறிய ராட்சத தேனீக்கள் அங்கிருந்தவர்களை கொட்டி தாக்கியது. தேனீக்களிடமிருந்து தப்பிக்க பொதுமக்கள் சிதறி ஓடும் காட்சிகள் தற்போது வெளியாகிய நிலையில் தேனீக்களை விரட்டும் பணியில் தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை மீன் மார்க்கெட்டில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 12 கிலோ கெட்டுப்போன மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கீழக்கரை மீன் மார்க்கெட்டில் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் திடீரென ஆய்வு செய்தனர். அப்போது அங்கு அழுகிய நிலையில் கெட்டுப்போன மீன்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. சுமார் 12 கிலோ கெட்டுப்போன மீன்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அழித்தனர். மேலும் நஞ்சில்லா உணவுப் பொருட்களை விற்பனை செய்யுமாறு வியாபாரிகளுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தினா்.